தமிழக முதல்வரின் 69வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை டவுனின் அயலக அணி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக காலை உணவு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் 69வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக அயலக அணி சார்பில் அயலக அணி மாநில துணை பொறுப்பாளர் சிங்கப்பூர் மகா கிப்சன் ஏற்பாட்டில் நெல்லை டவுனில் உள்ள சோயா ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக நிர்வாகி செல்வானந்த் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு காலை உணவினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முத்துக்குட்டி, அன்னை சங்கர், சேது, ராமசுந்தரம், மாரிமுத்து உட்பட பலரும் கலந்து கொண்டு வழங்கினர். இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை நம்முடைய திமுக அயலக அணி சார்பாக அண்ணன் கிப்சன் மகா கிப்சன் அவர்கள் சிங்கப்பூர் அயலக அணி துணை பொறுப்பாளர் அவருடைய ஏற்பாட்டில் இந்த முதியோர் இல்லத்தில் இன்றைய காலை உணவு வழங்கப்படுகிறது. மேலும் தளபதியுடைய ஆட்சி இன்னும் பல்லாண்டு கால அவரும் வாழ வேண்டும், இன்னும் நூறாண்டு காலம் ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அயலக அணி சார்பாக அண்ணன் கிப்சன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய 69வது பிறந்தநாளையொட்டி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.